பொதுவாக கதாநாயகி உங்களுக்கு பிடித்த கதாநாயகர் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு இந்த கதாநாயகர் திணறுவாங்க பாருங்கள் அப்படி திணறுவாங்க இந்த நடிகரை சொன்னால் அந்த நடிகர் கொள்வாரோ இல்லை இன்னொரு நடிகரை சொன்னால் மற்றொரு நடிகர் கோவித்துக்கொள்வாரோ என்ற அச்சம்தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இதே மாதிரி ஒரு கேள்வியை ஜெயலலிதாவிடம் அவர் சினிமாவில் நடித்து கொண்டிருந்தபோது ஒரு நிருபர் கேட்டார் உங்களுடைய நடித்துக் கொண்டிருக்கின்ற ரவிச்சந்திரன் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன ஒரு கதாநாயகனுக்குரிய தோற்றம் முகவெட்டு நடனம் ஆடுகின்ற திறன் எல்லாம் அமைய பெற்றவர் தான் ரவிச்சந்திரன் அவர் வந்து என்னோட பல படங்களில் நடிச்சிருக்காரு முதல் படத்தில் அவர்கிட்ட இந்த ஆர்வத்தை போக போக அவருடைய படங்களை என்னால் பார்க்க முடில அது மட்டும் இருந்திருந்தால் ரஞ்சித் சந்திரன் இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு சென்றிருப்பார் என்று இந்த கேள்விக்கு மிகச்சரியாக பதில் சொன்னது மட்டும் இல்லாமல் ரவிச்சந்திரனை பற்றி ஒரு குட்டி விமர்சனமே செய்துவிட்டார் ஜெயலலிதா யாரை பற்றி தன்னுடைய மனதுக்கு என்ன தோன்றுறதோ அதை சொல்லுவதற்கு ஜெயலலிதா எப்போதுமே பயப்பட்டதில்லை அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி மக்கள் கலைஞரை என்று இன்றுவரை தமிழ் சினிமா தரிசையில் போற்றி பாராட்டி கொண்டிருக்கின்ற ஜெய்சங்கர் மாடன் தேட்டஸில் நடித்த முதல் திரைப்படம் இரு வல்லவர்கள் அந்த படத்தில் நடிப்பதற்கு முன்னால் மாடன் தேட்டஸ் அதிபரான ராமசுந்தரத்தை சந்திப்பதற்காக சேலம் சென்றார் ஜெய்சங்கர் இவங்க சம்பள விஷயத்தெல்லாம் பேசி முடித்த உடனே ஒப்பந்த படிவம் அவர் முன்னாலே வந்தது தான் பேசி முடித்தா அதுக்குள்ளே ஒப்பந்தத்தை தயார் செய்து விட்டார் என்று அந்த நிர்வாகத்தை பாராட்டிபடியே அந்த ஒப்பந்தத்தை படித்து பார்த்தார் ஜெய்சங்கர் அந்த ஒப்பந்தத்தில் பல நிபந்தனைகள் இருந்தன ஏற்கனவே மாடன் திட்டத்தை பற்றி ஜெய்சங்கருக்கு நல்லா தெரியும் அவர் ரொம்ப கண்டிப்பான கம்பெனி என்பதை அவர் கேள்விப்பட்டிருந்தார் அதன் காரணமாக அந்த படத்தில் நடிப்பதற்கே அவருக்கு முதல்ல கொஞ்சம் தயக்கம் இருந்தது அந்த தயக்கத்தை எல்லாம் போக்கி கொண்டு தான் அவர் சேலத்துக்கே போனார் அந்த நிபந்தனைகள் எல்லாவற்றையும் படித்து பார்த்த ஜெய்சங்கர் அதில் பல நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருப்பதை ராமசுந்தரத்திலும் சுட்டிக்காட்டினார் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடன் தேட்ரஸ்டில் எந்த நடிகருக்காகவும் அவர் அந்த ஒப்பந்த படிவத்தை மாற்றியதில்லை ஆனால் ஜெய்சங்கருக்காக சில நிபந்தனைகளை விட்டுக்கொடுக்க கொடுக்க அவர் ஒப்புக்கொண்டார் அதன் காரணமாகத்தான் அந்த திரைப்படத்தில் நடித்தார் ஜெய்சங்கர் அந்த படத்தை தொடர்ந்து மாடன் தட்டஸிலே பல திரைப்படங்கள் நடிக்கின்ற வாய்ப்பு ஜெய்சங்கரை தேடி வந்தது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் ராமசுந்தரத்துக்கும் ஜெய்சங்கருக்கும் இடையே ஏற்பட்ட நட்பு இருவல்ல படத்துக்கு பின்னாலே அந்த அளவுக்கு அவள் இருவரும் நெருக்கமாயின்றனர் அதைத் தொடர்ந்து வல்லவன் ஒருவன் என்ற பெயரிலே ஜெய்சங்கர் கதாநாயனா நடிக்க ஒரு திரைப்படத்தை தயாரித்தார் மாடன் சதிபர் அதிபர் அந்த படம்தான் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் என்ற பட்டத்தை ஜெய்சங்கருக்கு பெற்றுத்தது அன்னைக்கு அவங்க ஒப்பந்தத்தில் இவ்வளவு நிபந்தனைகள் இருக்கு அப்படின்னு ஜெய்சங்கர் நடிக்காமல் மாடஞ்சிட்ட சுட்டு இருந்தார் என்றால் நிச்சயமாக அந்த பட்டமே அவரை தேடி வந்திருக்காது என்பதுதான் உண்மை நடிகர் மனோர் அப்படின்ற பேரை சொன்ன உடனே எல்லோருக்கும் அவருடைய சரித்திர நாடகங்கள் தான் நினைவு கூறும் அதுவும் குறிப்பாக இலங்கை நாடகம் மனோருக்கு மிகப்பெரிய புழை பெற்றுத்தந்த ஒரு நாடகம் மனோகர் முதல் முதலாக நாடக கம்பெனி ஆரம்பிக்கும் போது தமிழ் நாடக உலகிலே பல பிரபலமான நாடக கம்பெனி இயங்கி கொண்டு அவங்களுக்கு நடுவில் நம்ம வெற்றி பெற முடியுமா அப்படின்ற சந்தேகம் கூட ஆர்எஸ் மனோகருக்கு இருந்தது முதல்ல சரித்திர எல்லாம் மனோகர் போடலை ரெண்டு சமூக தான் போட்டார் அந்த நாடகங்கள் வெற்றி பெறலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கதாசிரியர் துறையமூர்த்தி இந்த லங்கேஸ்வரன் அப்படின்ற கதையை அவற்றுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு ஆரம்பத்தில் இந்த நாடகத்தின் நடிப்பதிலே மனோகருக்கு மிகப்பெரிய தயக்கம் இருந்தது லங்கேஸ்வரன் நான் நடிக்கிறதுக்கு ஆஜானும் தோற்றம் வேணும் அதெல்லாம் எங்கிட்ட இல்லையே என்று எண்ணினார் மனோகர் அப்போ நீங்கள் இதில் நடிங்க நிச்சயமாக இந்த பாத்திரத்தில் உங்களால் மிகப்பெரிய பெயர் பெற முடியும் அப்படின்னு அவரை ஊக்குவித்தவர் கதாசிரியர் துறையூர் மூர்த்தி அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த நாடகத்துக்கு பின்னாலே இன்று வரையிலே மனோகரை குறிப்பிடுகிற யாரானாலும் லங்கேஸ்வரன் மனோகர் அப்படின்னு தானே குறிப்பிடுகிறார்கள் இன்றைக்கி திரைப்படங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரே படத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களிலே கதாநாயகர் பலர் நடித்து வருவது சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது இதற்கெல்லாம் வித்திட்ட ஒரு நடிகர்னா அது பி யு சின்னப்பா தமிழ் சினிமாவிலே முதல் முதலாக இரட்டை வடத்தை நடித்த பெருமை அவருக்கு மட்டுமே சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டின் இறுதியிலே மாடர்ன் தியேட்டர்ஸ் உத்தம உத்தரன் ஒரு திரைப்படத்தை உருவாக்கியது அந்த திரைப்படத்திலே தான் இரட்டை வடமேற்று நடித்திருந்தார் பி யு சின்னப்பா அந்த படத்தில் அவர் நடித்த நடிப்பிற்கு அப்படி ஒரு பாராட்டு ரசிகர் மத்தியிலே கிடைத்தது அந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக எம் எம்இ ராஜம்மா இந்த எம்இ ராஜம்மா தான் பின்னாளில் கர்ணன் உட்பட பல மாபெரும் வெற்றி சித்திரங்களை இயக்கிய பி ஆர் பந்துலுவுக்கு மனைவியானார் அந்த படத்தில் வில்லன் வேடத்தில் நடித்திருந்த யார் தெரியுமா டி எஸ் பாலையா இந்த உத்தமபுத்திரன் கதையை மீண்டும் மீனஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் திரைப்படமாக தயாரித்த போது அதில் கதாநாயகனாக சிவாஜி நடிக்க எம்இ ராஜமா நடித்த அந்த கதாநாயக பாத்திரத்தை நடித்திருந்தவர் பத்மினி டி எஸ் பாலன் நடித்திருந்த அந்த வில்லன் வேடத்தில் நடித்தவர் எம்என் நம்பியார் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு அது மாதிரி விடாமுயற்சியினால பல காரியங்களை சாதித்த ஒரு தயாரிப்பாளர் தான் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பதேவர் சின்னப்ப தேவர் துணைவன் என்ற பெயரில் ஒரு பக்தி படத்தை தயாரித்தார் சின்னப்ப தேவர் அந்த படத்துல கிருபானந்த வாரியாரையும் இடம்பெற்றால் நிச்சயமாக அந்த படத்துக்கு ரசீர் மத்தியிலே மிகுந்த வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருந்தது ஆனால் படத்தில் நடிக்க சொல்லி கிருபானந்த வாரியாரை எப்படி கேட்கறது ஏற்கனவே படங்களை நடிக்க சொல்லி கிருபானந்த வாரியாருக்கு பல வாய்ப்புகள் வந்திருக்கு அந்த வாய்ப்புகள் எதையுமே அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை கேட்கலாமா கேட்டால் ஒப்புக்கொள்வாரா என்று சின்னப்பதேவர் தயங்கி கொண்டிருந்த போது அவருடைய அலுவலகத்துக்கே வந்தார் கிருபானந்த வாரியார் கிருபானந்த தன் அலுவலகத்துக்கு வந்தோன்னே தேவருக்கு ஆனந்தம்னா அப்படி ஒரு ஆனந்தம் முருகா என்னை உச்சாணிக்கம்ப ஏற்றி வைக்காமல் நீங்கள் இருக்க மாட்ட போல தெரியுதே என்று மானசீகமாக முருகனுக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு கிருபானந்த வரையார்கிட்ட நீங்கள் என்னுடைய படத்தில் ஒரு காட்சியில் நடிக்கணும் என்று கேட்டார் ஆனால் வாரியார் உடனடியாக அந்த வாய்ப்பை ஏற்க மறுத்துவிட்டார் வாரியார் மறுத்துட்டா சின்ன பையார் விட்டுருவாரா கிருபானந்த வாரியார் எங்கெங்கெல்லாம் ஆன்மீக கூட்டம் நடத்தினாரோ அங்கெல்லாம் தொடர்ந்து பயணிக்க தொடங்கினார் ஒரு வழியாக ஒப்புதலை பெற்றார் சின்னப்பதேவர் தேவர் முதல் நாள் படப்பிடிப்பில் கிருபானந்த வாரியார் கலந்து கொண்டு நடித்தார் சின்னப்பதேவருக்கு தேவருக்கு ஆனந்தம்னா அப்படி ஒரு ஆனந்தம் ரெண்டாவது நாள் படப்பிடிப்புக்கு கிருபானந்த வாரியார் வரல கார் எடுத்துகிட்டு கிருபானந்த வாரியார் வீட்டுக்கு போனார் தேவர் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்காங்க சாமி நீங்கள் இன்னும் புறப்படவில்லையே என்று கேட்டபோது தன் கையில் இருந்த ஒரு கடிதத்தை சின்னப்ப தேவரிடம் காட்டினார் கிருபானந்த வாரியார் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக உங்களுக்கு அவங்க எவ்வளோ பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள் அது மாதிரி பத்து மடங்கு தொகையை நான் தர தயாராக இருக்கேன் தயவு செய்து சினிமாவில் மட்டும் நடிக்காதீங்க என்று அவருடைய ஆன்மீக பக்தர் ஒருவர் கிருபானந்த வாரியாருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அதை பார்த்த உடனே திக்குன்னு ஆகிவிட்டு சின்னப்பதே அவருக்கு இந்த துணைவன் படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நடிக்கிற மாதிரியே எடுக்கிறோம் நீங்கள் சாதாரணமாக கதா காலட்சம் பண்ணுற மாதிரி இதுலேயும் கதா காலட்சியம் பண்ணுறீங்க அவ்வளோதான் நீங்கள் கதா காலட்சியம் பண்ணுற காட்சியை தானே நாங்கள் படமாக்குறோம் என்று ஒரு வழியாக கிருபானந்த வாரியாரை தேற்றி மீண்டும் அந்த சினிமாவிலே நடிக்க வைத்தார் தேவர் இத்தனை போராட்டங்களுக்கு பின்னாலே திரைப்படம் வெளியான போது அந்த படத்திலே கிருபானந்த வாரியார் பங்கேற்ற காட்சிகள் ரசிகர்கள் மத்தியிலே மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றது அதை பார்த்த உடனே நாம் நினச்சது சரிதான் என்ற முடிவுக்கு வந்தார் சின்னப்ப தேவர் அவருடைய விடாமுயற்சி மட்டும் இல்லைன்னா கிருபானந்த வாரியர் நிச்சயமாக திரையிலே தோன்றியிருக்க மாட்டார் ஒரு காரியத்தை முடிக்கணும்னு முடிவெடுத்துட்டார்னா சின்னப்ப தேவர் எப்படியாவது முடித்து விடுவார் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு சான்று மலைக்கல்லன் திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் தயாரிப்பாளரிடம் முன்பணம் வாங்கி நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு பழைய காரை வாங்கினார் எம்ஜிஆர் அந்த காரை வாங்கினதுக்கப்புறம் எம்ஜிஆருடைய வாசம் இருக்க அது பெரும்பாலும் இந்த காரில் தான் மலைக்கல்லன் திரைப்படத்துக்கு பின்னாலே நடிக்க எம்ஜிஆர் ஒப்பந்தமான படம் குலேபகாவலி அந்த படத்தில் தான் சந்திரபாபு முதல் முதலாக எம்ஜிஆரோடு சேர்ந்து நடித்தார் அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போதெல்லாம் மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படின்னு தான் சந்திரபாபு எம்ஜிஆர் அழைப்பார் ஆனால் எம்ஜிஆரோ சந்திரபாபுவை அழைக்கும் போது சந்திரபாபு சார் என்று அழைப்பார் அவங்களுக்குள்ள நட்பு வளர வளர எம்ஜிஆருடைய காரிலேயே சந்திரபாபு தூங்குவது வழக்கமாயிற்று சீட்டில் சந்திரபாபு தூங்க சீட்டில் தூங்குவாராம் எம்ஜிஆர் அந்தளவுக்கு நெருக்கமாக அவருடைய நட்பு இருந்தது அதை தொடர்ந்து பல படங்களில் அவங்க நடித்தாங்க ஆனால் அப்படிப்பட்ட இரு நடிகர்களையும் ஒரு காலகட்டத்தில் சினிமா பிரித்து வைத்து வேடிக்கை பார்த்தது என்று தான் சொல்ல வேண்டும் எம்ஜிஆருக்கும் சந்திரபாபுக்கும் இடையே இருந்த உறவு இருக்காது அது ரொம்ப வித்தியாசமான உறவு ஒரு ஆறு மாதம் மிகச்சிறந்த நண்பர்களாகவும் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் எம்ஜிஆருடைய படங்களில் சந்திரபாபு இருக்கவே மாட்டார் ஒரு காலகட்டத்திலே சந்திரபாபுக்காக ஒரு திரைப்படத்தில் நடித்து கொடுக்க கூட எம்ஜிஆர் தயாரானார் அந்த படம் தான் மாடி வெட்டி ஆனால் அந்த படத்தை சில பிரச்சனைகள் காரணமாக சந்திரபாபுவால் தொடர முடியாமல் போயிற்று